அவனிடத்திலே இப்படி கேட்டுக்கொண்டது. என்ன கேட்டுக்கொண்டது என்றால், நீங்கள் எங்களுக்காக ரஹமத்திற்கு துவா செய்யுங்கள், வரக்கத்திற்காக துவா செய்யுங்கள் என்று அந்த மான்கள் கேட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்போடு பாசத்தோடு அந்த மான்களுடைய வயிற்றிலே தங்களுடைய முபாரக்கான கையை வைத்து தடவி வரக்கத்திற்காக துவா செய்தார். என்ன ஆச்சரியம், அதிலிருந்துதான் அந்த மான்களுடைய வயிற்றிலே கஸ்தூரி சுரக்க ஆரம்பித்தது. அந்த மான்கள் காட்டுக்கு திரும்பிய போது காடே மணந்தது, நறுமணம் கமழ்ந்தது. மற்ற மான்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டது, உங்களுக்கு மாத்திரம் எப்படி இந்த கஸ்தூரி சுரக்கிறது என்று. நடந்த விவரத்தை அந்த மான்கள் சொன்னது, நாங்கள் அல்லாஹ்வுடைய நபியை பார்க்க போனோம், வரக்கத்திற்காக அவர்கள் துவா செய்தார்கள், அந்த அருள்வளம் கிடைத்தது என்று. அப்படியே நாங்களும் போகிறோம் என்று இந்த மான்கள் போனது, போய் அல்லாஹ்வுடைய நபிக்கு சலாம் சொன்னது, வரக்கத்திற்காக துவா செய்ய சொன்னது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், வரக்கத்திற்காக துவா செய்தார்கள், ஆனால் என்ன வரவில்லை, கஸ்தூரி வரவில்லை, கஸ்தூரி அந்த மான்களுக்கு சுரக்கவில்லை. கவலையோடு அந்த மான்கள் திரும்பியது, நீங்களும் அந்த நபியை பார்க்கத்தான் போனீர்கள், நாங்களும் அங்குதான் போனோம், உங்களுக்கும் துவா செய்தார்கள், எங்களுக்கும் துவா செய்தார்கள், ஆனால் உங்களுக்கு கஸ்தூரி சுரந்தது, எங்களுக்கு ஏன் அந்த அருள்வளம் கிடைக்கவில்லை. இந்த மான்கள் கேட்கிறது. அந்த மான்கள் என்ன சொன்னதென்றால், எங்களுக்கு கஸ்தூரியை பற்றியெல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி வந்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் போனோம். நீங்க எதுக்காக போனீங்க, கஸ்தூரியா போனீங்க, அல்லாஹ்வுடைய நபி வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியை சந்திக்கலாம், வரக்கத்திற்காக துவா செய்வார்கள், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று இஹ்லாஸோடு நாங்கள் போனோம், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நபியும் கிடைத்தார்கள், அருள் வளமும் கிடைத்தது. நீங்கள் போனது கஸ்தூரிக்கு ஆசைப்பட்டு அல்லவா போனீர்கள், உங்களுடைய எண்ணத்திலே தூய்மை இல்லை, இஹ்லாஸ் இல்லை, எனவே உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ரமலானிலே நீங்கள் தொழுவது என்பது இஹ்திஸாபன், பெருமைக்காக அல்ல, முகட்டுக்காக அல்ல, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இஹ்லாஸோடு நன்மையை கருதி அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுதால் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவான், அருள் வளத்தை தருவான் என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தராவியை தொழுகிற போது இப்படி சிந்தித்து பாருங்கள், கால் வலி தெரியாது. நீங்கள் தஸ்பீ ஓதுகிற போது இப்படி சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு வாய் வலிக்க. எப்படி சிந்திக்க வேண்டும், தராவிய தொழுகையிலே நீங்கள் நிற்கிற போது வானத்திலே அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்திலே இருக்கிற மலாயக்கத்துகள் எல்லாம் இந்த பூமிக்கு இறங்கு வந்து நம்மோடு கைகொடுத்து நிற்கிறார்கள், நம்முடைய சஃபிலே நமக்கு கூட நிற்கிறார்கள், நம்மோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களே இங்கு இறங்கி வந்து விட்டார்கள், நாம் ஏன் தொழக்கூடாது என்ற நினைப்போடு நீங்கள் தொழுங்கள், நிச்சயமாக கால்வழி தெரியாது. அப்படிதான் நாம் தொழ வேண்டும். அதே போல இந்த தஸ்பீஹாத்துகள் ஓதுகிறோமே, சுபஹானல்லாஹி முல்கி வல் மலகூத், சுபஹானல்லாஹி இஸ்ஸத்தி வல் அஸ்மதி, இந்த ஆயத்து தஸ்பீஹை ஓதுகிற போது நாம் நினைக்க வேண்டும், ஏழு வானத்தில் இருக்கிற மலாயிக்கத்துகள் ஓதுகிற தஸ்பீஹ் இது, சாதாரண தஸ்பீஹ் அல்ல, சுபஹானல்லாஹி முல்கி வல் மலகூத் என்ற